அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் நம்ம கணக்கில் அழகு ரெண்டு எண்கள் அதில் பகுதி ஒன்றில் சம பங்கீடும் மேல் கழித்தலும் அதை பார்த்தோம் இப்போ பகுதி ரெண்டில் பார்த்தீங்கன்னா சமக்குழுவாக்கம் அதை பற்றி நம்ம நடத்த போகிறோம் இப்போ சம குழுவாக்கம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து சமமாக பிரித்து கொடுக்கறது குழந்தைங்க வந்து நீங்கள் முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது சமமாக பிரித்து கொடுக்கணும் அந்த நல்ல குணம் உங்களுக்கு வளரணும் அதுதான் சம பங்கீடு அதை கணக்கில் வந்து அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தில் இப்போ நான் அதை நடத்த போகிறேன் சம குழுவாக்கம் வழியாகவும் வகுத்தலை செய்யலாம் வகுத்தலை வந்து சம குழுவாக்கம் மூலம் செய்யலான்னு சொல்கிறாங்க இது வந்து ரங்கம்மாவின் கடை இதுதான் கடை காய்கறிகளை விற்பனை செய்வதற்கு கூறுன்னு சொல்லுவோம் இந்த கூறு கூறாக விற்கிறாங்க தானே சந்தையில் காயெல்லாம் ஒரு கூரில் ஆறு க கத்திரிக்காய் இருந்தேன்னா அடுத்த கூறுலேயும் ஆறு கத்திரிக்காய் இருக்கும் எத்தனை கத்திரிக்காயோ எந்த காய்கறிகளை பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எல்லா கூறுகளையும் சமமாக இருக்கும் அதுக்கு பேர் கூறுன்னு பேர் கூறு எனப்படும் சம குழுக்களாக பிரித்து அடுக்கினார் முதல்ல ரங்கம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா ரங்கம்மா நாற்பது எலுமிச்சைகளை வைத்திருந்தார் ஒரு கூரில் ஐந்து எலுமிச்சைகள் வீதம் என அடுக்கி வைத்தார் எலுமிச்சை எலுமிச்சைகளை குழுக்களாக அடுக்கி குழுக்களின் எண்ணிக்கையை காண்போம் கூறுன்னு சொல்லலாம் குழுன்னு கூட சொல்லலாம் நம்ம எது வேணாலும் சொல்லலாம் இப்போ முதல் குழுவில் பாருங்கள் எத்தனை அனுமச்சம்லாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்போ முதல் குழுவில் ஐந்தாக பிரிச்சுட்டாங்க அடுத்து ரெண்டாவது குழுவிலையும் ஐந்து மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்போ எட்டு குழுக்களாக பிரித்தாங்க ஒவ்வொரு குழுக்களையும் வந்து ஐந்து எலுமிச்சவங்களை பிரித்தாங்க இதை நம்ம வந்து எண்கோட்டில் இதனை குறிப்போம் மேலே சொன்னது வந்து எண்கோட்டில் எப்படி குறிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இங்கே பாருங்க அவங்களே கொடுத்துருக்காங்க இப்போ முப்பத்தஞ்சுன்னு இருக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நாற்பதுலேருந்து ஒரு அஞ்சை பிரித்தாங்க ஒரு குழு முப் அடுத்தது முப்பத்தஞ்சிலேருந்து மீதி அப்படியே ஒவ்வொன்றா ரெண்டாவது குழு மூன்றாவது குழு நான்காவது குழு ஐந்தாவது குழு ஆறாவது குழு ஏழாவது குழு எட்டு அப்போ ஒவ்வொரு எலுமிச்சம்பளம் எத்தனையாக பிரிச்சுருக்காங்க மொத்தம் எவ்வளவு மைனஸ் ஐந்து ஐந்து அப்படியே ஐந்து ஐந்துன்னு சொல்லி இப்படி பிரிச்சிட்றாங்க கழிச்சுட்டே போனால் ஒவ்வொன்றத்துலையும் சமமாக ஐந்து ஐந்தாக பிரித்தாங்க அப்போ குழுக்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்போ என் கூற்று முறையில் இதனை மொத்த எலுமிச்சம்பளம் எத்தனை வச்சிருந்தாங்க நாற்பது என்ன செயல்பாடு வகுத்தல் ஒவ்வொரு குழுக்களையும் எத்தனை எலுமிச்சம்பளம் வச்சுருந்தாங்க ஐந்து அப்போ எத்தனை குழுக்களாக பிரித்தாங்க எட்டு எட்டு அப்போ நாற்பது நாற்பது வகுத்தல் ஐந்து சமம் எட்டு அடுத்தது போகலாமா அடுத்தது பாருங்கள் ரங்கம்மாவிடம் முப்பத்தாறு தேங்காய்கள் இருந்தன அவற்றை ஒரு கூரில் நாலு தேங்காய்கள் என இருக்குமாறு அடுக்கினார் அவர் எத்தனை கூறுகள் அடுக்கியிருப்பார் ரங்கம்மாட்டை வந்து முப்பத்தாறு தேங்காய் இருந்தது நல்ல கவனே அதில் ஒவ்வொரு கூறுலேயும் நாலு தேங்காய்ன்னு சொல்லியிருக்காங்க இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கூரில் எத்தனை இருக்குது நாலு போட்டாங்களா அடுத்தது நாலு நம்ம பிரிக்கலாமா ஆ இங்கே பாருங்கள் இதே அடுத்த நான்கு எண்ணி எண்ணி போடுங்க அப்போ ஈஸியாக இருக்கும் ஆனால் அடுத்ததில் என்ன இருக்குது மூணு தானே இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் அதை அப்படியே விட்டுடலாம் அப்புறம் அடுத்தது பாருங்கள் நான் இது பாருங்கள் இது மாதிரி பிரிச்சுக்கணும் நாலு நான்கு தேங்காய் கூறாக பிரிச்சுக்கிட்டு ஆனால் இங்கே ஆறு இருக்குது ஆனால் இதில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் அதனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு தேங்காயை நல்லா அலைச்சிடலாம் இது வேண்டாம் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காயை மட்டும் எடுத்துக்கலாம் மீதி இருக்கக்கூடாது சம பங்கீட்டில் வந்து மீதியே இருக்கக்கூடாது அப்போ எத்தனை தேங்காய்கள் இருந்தன முப்பத்தி ஆறு தேங்காய்கள் ஒவ்வொரு கூர்லேயும் எத்தனை தேங்காய் வச்சாங்க நாலு அப்போ எத்தனை கூறு வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு டு ஒன்பது அப்போ எத்தனை கூறு வந்தது ஒன்பது கூறுகளாக பிரித்தாங்க இப்போ கோட்டை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறுன்னு இருக்குது முப்பத்தாறுலேருந்து நாலு இது இதுதான் எவ்வளவு முப்பத்தி நான்கு பாரு இதில் நல்ல கவனம் இப்போ முப்பத்தாறுன்னு இருக்குது முப்பத்தாறுலேருந்து ஒரு நாலாக பிரிச்சுன்னா முப்பத்தி ரெண்டு அடுத்தது இப்படியே பாருங்கள் முப்பத்தி ரெண்டு அடுத்தது இருபத்தி எட்டு அடுத்தது இருபத்தி நான்கு அடுத்தது இருபது அடுத்தது பதினாறு அடுத்தது பன்னிரெண்டு அடுத்தது எட்டு அடுத்தது நான்கு இது வந்து இப்படி ஒவ்வொன்றுத்துலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்துலையும் எத்தனை தேங்காய்கள் இருந்தன மைனஸ் நான்கு மைனஸ் நான்கு மைனஸ் நான்கு மைனஸ் நான்கு அப்போ இது மாதிரி நாலு நாலு தேங்காய்கள் வந்து அப்படியே கூறு கூறாக பிரித்ததில் இருந்தது அப்போ எத்தனை கூறுகளாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாமா நம்ப பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இதை வந்து கூற்று முறையில் நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லி பார்க்கலாமா பாரு என் கூற்று முறையில் எழுதுறது எப்படி அப்படின்னா நல்லா கவனி மொத்த தேங்காய்கள் எத்தனை இருந்தது ரங்க மாட்டேன் எத்தனை தேங்காய் இருந்தேன் முப்பத்தி ஆறு என்ன செயல்பாடு வகுத்தல் ஒவ்வொரு கூறுலையும் எத்தனை தேங்காயாக பிரித்தாங்க நான்கு தேங்காய்கள் அப்போ எத்தனை கூறு வந்தது மொத்தம் பாருங்கள் இங்கே போட்டுக்கிற ப்ளூ கலரில் எத்தனை கூறுகள் ஒன்பது இப்படி வகுத்து இந்த மாதிரி தேங்காய்களை கூறுகளாக பிரிக்கணும் என் கோட்டை பயன்படுத்தணும் என் கூற்றையும் பயன்படுத்தி இதை எழுதணும் ரங்கம்மாவிடம் நாற்பத்தி எட்டு நெல்லிக்கனிகள் இப்போ நெல்லிக்காய் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா கலராக ஆ பச்சை பசேல் இருக்கா இல்லையா ஆ நெ நாற்பத்தி எட்டு நெல்லிக்கனிகள் இருந்தன அதனே அதனை ஒரு கூரில் ஆறு கனிகளாக ஆறு கனிகள் என இருக்குமாறு அடிக்கினார் கூறுகளின் எண்ணிக்கையை காண்க இப்போ நல்லா கவனம் நாற்பத்தெட்டு நெல்லிக்கனிகள் ஆறு கனிகளாக பிரிக்கணும் பிரிக்கலாமா இங்கே பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதை இப்படி பிரிச்சுக்குவாங்க அடுத்தது ஆறு எல்லாம் சமமாக தான் பங்கிடுறோம் அடுத்ததும் ஆறு அடுத்ததும் ஆறு அடுத்ததும் ஆறு அடுத்தது அடுத்ததும் பாருங்கள் ஆறு அடுத்ததும் எத்தனை ஆறு அப்போ இந்த ஆறு ஆறாவது இதாக கூறாக பிரிச்சிட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல எத்தனை கூறுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் என் கோட்டுக்கு போகலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்போ எட்டு கூறுகளாக பிரிஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என் கோட்டை வரைகன் சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ரங்கமாட்டை இருந்தது நாற்பத்தெட்டு நெல்லிக்கனிகள் அதை நம்ம பிரிக்கலாமா இப்போ நாற்பத்தி எட்டு அடுத்தது நாற்பத்தி பாருங்க நாற்பத்தி எட்டுன்னு அடுத்தது நாற்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பது ஆறு ஆறாக தானே பிரிக்கிறோம் அடுத்தது இருபத்தி நான்கு அடுத்தது பதினெட்டு அடுத்தது பன்னிரெண்டு அடுத்தது ஆறு அடுத்தது பூஜ்ஜியம் அப்போ ஒவ்வொன்றத்துலேயும் எத்தனை நெல்லிக்கனிகள் பிரித்தாங்க ஒவ்வொன்றத்துலேயும் எத்தனை நெல்லிக்கனிகள் இருந்தது எத்தனை இருந்தது ஆறு நெல்லிக்கணிகள் இருந்ததா இல்லையா ஆ அப்போ ஆறு அப்போ மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு அப்படின்னு சொல்லி இருந்தது ஆறு ஆறாக பிரித்தாங்க ம் இப்போ எத்தனை கூறு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஒன்று ரெண்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்போ எத்தனை கூறுகள் கிடைச்சது நமக்கு எட்டு கூறுகள் அதை நம்ம மேலேயே நம்ம இது மாதிரி கவுண்டிங் பண்ணிக்கி எண்ணி இருக்கோம் தானே நம்ம இப்போ எண் கூற்று முறையில் நம்ம எழுதணும் என்ன அப்படின்னா மொத்த ரங்கமாவிடம் இருந்த நெல்லிக்கணிகள் எத்தனை நாற்பத்தி எட்டு என்ன செயல்பாடு வகுத்தல் ஒவ்வொரு கூறுலையும் எத்தனை நெல்லிக்காயை வந்து பிரித்தாங்க ஆறு அப்போ எத்தனை கூறுகள் வந்தது எட்டு கூறுகள் அந்த படத்தில் உள்ள இதெல்லாம் நீங்கள் கூறு பிரிச்சுட்டு இந்த மாதிரி மேலே நெல்லிக்காய் போட்டிங்கன்னாவே எண்கோடும் எண்கூட்டும் அழகாக வந்துடும் அடுத்தது பாருங்கள் ரங்கம்மா அந்த நாற்பத்தெட்டு நெல்லிக்கனிகளை கூறுகளாக அடுக் கூடிய பல்வேறு வழிகளை கண்டறிந்து அதன் எண் கூற்றுகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இப்போ நாற்பத்தெட்டு நெல்லிக்காவை ரங்கம்மா எப்படி எல்லாம் பிரிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா இப்போ ஒன்று ஃபஸ்ட்டு பாருங்க இப்போ முதல்ல ரங்கம்மாட்டை வந்து எத்தனை நெல்லிக்கணிகள் இருந்தது நாற்பத்தி எட்டு அதை நாற்பத்தெட்டு அப்படியே வச்சிட்றாங்க அப்போ எத்தனை கூறு கிடச்சிருக்கோம் நாற்பத்தெட்டுல நாற்பத்தெட்டையும் பிரிக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டாங்கன்னா எத்தனை கூறு கிடச்சிருக்கோம் ஒரு கூறு அடுத்தது மறுபடியும் அந்த நாற்பத்தெட்டு நெல்லிக்கனிகள் அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூறாக அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல ஒன்றுன்னு வரும் இங்கே நாற்பத்தி எட்டு வரும் நாற்பத்தெட்டு நெல்லிக்கனிகளையும் அவங்க எத்தனை கூரா பிரித்தாங்க ஒரு கூறா அப்போ எத்தனை நெ ஒரு கூரில் எத்தனை நா கனிகள் இருக்கும் நெல்லிக்கனிகள் நாற்பத்தி எட்டு அடுத்தது பாருங்கள் நாற்பத்தி எட்டு அதை வந்து இருபத்தி நாலு நெல்லிக்கனிகள் வைக்கிறாங்க சமமாக வைக்கிறாங்க இப்படி வைக்கிறாங்க இப்படி இந்த இடத்துல இங்கே ஒன்றுனா இங்கே ஒன்று இங்கே ரெ இங்கே ரெண்டுனா இங்கே இது மாதிரி வைக்கிறாங்க வைக்கும்போது இருபத்தி நாலு இருபத்தி நாலாக போது நாற்பத்தெட்டில் இருபத்தி நாலாக இருபத்தி நாலாக சமமாக போது எத்தனை கூறுகள் கிடைக்கும் இரண்டு கூறுகள் கிடைக்கும் இதே நாற்பத்தெட்டை போட்டு இந்த இடத்துல ரெண்டு எத்தனை கூறுகளாக பிரித்தாங்க ரெண்டு கூறுகளா ஒவ்வொரு கூறுலேயும் எத்தனை நெல்லிக்கனிகள் இருந்தது இருபத்தி நான்கு அப்போ நாற்பத்தெட்டு ரெண்டு கூறாக பிரித்தா ஒவ்வொரு கூறுலயும் இருபத்தி நான்கு கிடைக்கும் அடுத்தது போகலாமா அடுத்தது மறுபடியும் பாருங்கள் நாற்பத்தி நாற்பத்தி எட்டு அதை வந்து இப்போ இருபத்தி நாலாக பிரித்தாங்க அடுத்தது நம்ம பன்னெண்டாக பிரிக்கிற பிரிக்கிறதை பார்க்கலாம் ஒவ்வொரு இதில் பன்னெண்டு பன்னெண்டாக வைக்கிறாங்க வரிசையாக அப்படி பாத்தீங்கன்னா எத்தனை கூறு கிடைச்சிருக்கும் நீங்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ம் நீங்கள் சொன்னா கடைசியில் சொல்கிறேருங்க நாற்பத்தி பன்னெண்டு பன்னெண்டாக பிரிக்கிறாங்க பன்னெண்டாக பிரிக்கும் போது எத்தனை கூறு கிடச்சிருக்கோம் நான்கு கூறுகள் மறுபடியும் அதே நாற்பத்தெட்டு இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்லணும்னா எத்தனை கூறுகள் அவங்க பண்ணாங்க கூறுகளாக பிரித்தாங்க அப்போ நாலு கூராக பிரிச்சுன்னா ஒவ்வொரு கூறுலேயும் எத்தனை நெல்லிக்கனிகள் வந்திருக்கோம் பன்னிரெண்டு நெல்லிக்கனிகள் அடுத்தது நாற்பத்தி எட்டு அடுத்தது என்ன பண்ணாங்க அவங்க நாலு எட்டு எட்டு பழமாக பிரித்தாங்க எட்டு எட்டு பழமாக பிரித்தாங்க அப்போ எட்டு பழமாக பிரிக்கும் போது எத்தனை கூறு வந்திருக்குன்னா ஆறு கூறுகள் அதே நாற்பத்தெட்டு பழத்தை ஆறு 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 கூறில் வைக்கிறாங்க நாற்பத்தெட்டு பழத்தை ஆறு கூறாக பிரிக்கிறாங்க ஒவ்வொரு கூறுலேயும் வந்து எத்தனை பழம் வந்திருக்கும் எட்டு பழங்கள் வந்திருக்கும் அடுத்தது பாருங்கள் மறுபடியும் நாற்பத்தெட்டு நெல்லிக்கனிகளை நாலாக பிரிக்கிறாங்க நாலு நாலு பழமாக நெல்லிக்காயை வைக்கிறாங்க அப்போ நாலு நாளாக போது எத்தனை கூறு கிடச்சிருக்கோம் பனிரெண்டு கூறு கிடச்சிருக்கோம் அப்போ நாற்பத்தி எட்டு எத்தனை கூராக பிரித்தாங்க பனிரெண்டு கூறு பனிரெண்டு கூருல ஒவ்வொரு கூறுலேயும் எத்தனை நெல்லிக்கனிகள் கிடச்சிருக்கும் நான்கு நெல்லிக்கனிகள் கிடச்சிருக்கும் இப்போ இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி இப்படி தான் வரும் பாருங்கள் அப்புறம் இது ஒரு செட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் இப்போ உங்களுக்கு அவங்க ரங்கம் வந்து நெல்லிக்கணிகளை வச்சு பிரித்தாங்க உங்களுக்கு தெரியணுன்னா சின்ன சின்ன கல் வந்து நாற்பத்தெட்டு எடுத்துக்கோங்க இந்த நான் சொன்ன பற்றி அந்த வகுத்து நடுவில் இருக்கிறது அதை மாதிரி பிரித்து நீங்கள் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் அடுத்தது பயிற்சி கணக்குக்கு போகலாமா இங்கே பாருங்கள் எட்டு பந்துகளை ரெண்டு பந்துகள் கொண்ட குழுக்களாக பிரிக்கவும் இப்போ எட்டு பந்து இருக்குது அது ரெண்டு இதாக பிரிக்கணுன்னா எப்படி பிரிப்போம் இது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அப்போ எட்டு பந்துகள் ஒவ்வொன்றுத்துலையும் எத்தனையாக பிரித்தோம் ரெண்டு எத்தனை கூறுகள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு எத்தனை குழுக்களாக வந்தது நான்கு குழுக்கள் இது மாதிரி நீங்கள் நிறையா படம் இது மாதிரி போட்டு கூட நீங்கள் செய்யலாம் அடுத்தது பதினைந்து ஆரஞ்சு பழங்களை பதினைந்து ஆரஞ்சு பழங்களை மூன்று பழங்கள் கொண்ட கூறுகளாக பிரிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் மூணு மூணாக பிரிக்கலாமா இங்கே பாருங்கள் இது ஒன்று இது இரண்டு இது மூன்று இது நான்கு இது ஐந்து மொத்தம் எத்தனை ஆரஞ்சு பழங்கள் பதினைந்து செயல்பாடு என்ன வகுத்தல் ஒவ்வொன்றத்துலேயும் எத்தனை ஆரஞ்சு பழங்கள் போயிருக்கு மூன்று எத்தனை கூறுகள் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்போ எத்தனை கூறு கூறுகளாக பிரிச்சுருக்காங்க ஐந்து கூறுகள் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு படம் வரைஞ்சி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு பிடிச்சது பாருங்க இருபது குவளைகளை ஐந்து குவளைகள் கொண்ட குழுக்களாக பிரிக்கவும் இங்க இருபது குவளைகள் இருக்கு அது ஐந்தா பிரிக்கணும் இப்ப நம்ம எண்ணி பார்க்கலாமா இங்க பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்ப என்ன பண்ணணும் ஐந்தா பிரிக்கணும் இங்க பாருங்க இது ஒரு ஐந்து அப்புறம் இது ஒரு ஐந்து அப்புறம் இது ஒரு ஐந்து இது ஒரு ஐந்து ம் ஐந்தா பிரிச்சமா மொத்த குவளைகள் எத்தனை இருபது என்ன செயல்பாடு வகுத்தல் எத்தனை கொடுக்கலாம் பிரிச்சோம் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்போ நான்கு குழுக்களாக பிரித்தோம் ஒவ்வொரு குழுலையும் எத்தனை கப்பு குவளைகள் இருக்குது கப்பன் சா சார் ஐந்து அப்போ எத்தனை குழுவாக வந்தது சொல்லுங்க பார்க்கலாம் நான்கு இப்போ நல்லா கவனி இந்த படத்தில் இருபது குவளைகள் இருந்தன நம்ம அஞ்சஞ்சு குவலையாக தனித்தனியாக வைக்கிறோம் சமமாக வைக்கிறோம் அப்போ அஞ்சஞ்சா ஐந்தஞ்சா வைக்கும் வைக்கும்போது எத்தனை குழு இருந்தது நான்கு அப்போ இருபது வகுத்தல் ஐந்து சமம் நான்கு இதுதான் என் கூற்று இது மாதிரி நீங்கள் வந்து புளியங்கொட்டைகள் அப்புறம் கல் இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் வந்து இந்த வகுத்தல் செயல்பாடை வந்து செயல்முறையில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இன்னும் எளிமையாக வந்து வகுத்தல்றது எப்படி செய்யணுன்றதை புரிஞ்சுப்பீங்க நல்லா அதுவும் வேகமாகவும் செய்ய ஆரம்பிப்பீங்க இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி